So hey friends, welcome back to another video. இன்னைக்கு உங்களுக்காக மறுபடியும் இன்னொரு யூஸ் கார் வீடியோ எடுத்துன்னு வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் காஸ் வந்திருக்கோம். சோ இன்னைக்கு மறுபடியும் நமக்கு வந்து ஸ்டார் காஸோட எல்லா கலெக்ஷனோட ஜெனூனா டிரான்ஸ்பரண்டா எல்லா டீடைல்ஸ் சொல்றதுக்கு நம்ம கூட நம்ம சார் இருக்காரு. சோ ஹலோ சார். ஹலோ, வணக்கம்ங்க வியூவர்ஸ் எல்லாருக்கும், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும்னு தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் யோசிச்சாலும் நீங்க நேராக கொளத்தூர் கிளம்பி வாங்க. கொளத்தூர்ல 100 ஷோரூமுக்கு மேல இருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க சூஸ் தி பெஸ்ட் தேடி எடுக்கலாம். அதனால தான் நான் உங்களை வாங்க வாங்கன்னு சொல்கிறேன். வந்து பாருங்கள், கார் வாங்கணும்னா கொளத்தூர் வாங்க, கொளத்தூர் வந்தீங்கன்னா ஸ்டார் கார்ஸ் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கேயா இருந்தாலும் எந்த ஷோரூம் வந்தாலும் பிடிச்சிருந்து ரொம்ப திருப்தியாக இருந்தால் மன திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் கொடுங்க, அது வண்டி வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அட் தி சேம் டைம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே கேட்குறாங்க, போன வருஷம் வந்து 4 லட்சம் சொன்ன வண்டிலாம் இன்றைக்கி 4.5 லட்சம் சொல்கிறீங்க, ஒரு வருஷம் போயிடுச்சு, ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா விலை கம்மியாக தானே ஆகணும், ஏன் விலை ஜாஸ்தியாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்டதுனால நான் இது ஒரு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வருஷம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சில நாம்ஸ் கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா BS6 தான் ப்ரொடக்ஷன் பண்ணணும், BS4 பண்ணக்கூடாது, டீசல் வெஹிக்கிள்ஸ் வந்து BS6 தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான பெரிய பெரிய கம்பெனிஸ் எதுவுமே BS6 இன்ஜின் இன்னும் மேனுஃபேக்சரிங் பண்ணல. டீசல் வண்டி புதுசாக யாருமே இஷ்யூ பண்ணல, பெட்ரோல் வண்டி மட்டும்தான் வந்துட்டுருக்கு புது வண்டி. ஸோ புது வண்டி வந்து டீசல் வண்டி வராதனால எல்லாருமே புது வண்டி போகிறவங்க எல்லாருமே செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் ஆப்ஷனில் எடுக்கிறாங்க. அப்போ செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு வரும்போது ஒரு மார்க்கெட்டில் பூம் ஏற்படுது, அதனால் வந்து ஒரு பெரிய டிமாண்டு கிரியேட் ஆகுது. டிமாண்ட் கிரியேட் ஆகிறதுனால வண்டி வந்து ஃப்ளோவில் கிடைக்க மாட்டுது. போன தடவையோடு நம்ம கொஞ்சம் 50,000 எச்சா கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் வந்து ஒரு 50,000 விலை ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து முக்கியமான காரணம். இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். நம்மகிட்ட மிக்ஸ்டு கலெக்ஷன், அதாவது மல்டி பிராண்டட் வெஹிக்கிள் தான் நம்ம பண்ணுறோம். எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து வர்ணா பண்ணுறோம், ஆனால் வெறுனா மட்டுமே விற்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. நம்மகிட்ட வந்து ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா 40-50 வெஹிக்கிள்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டாக் இருக்கும். எவ்ரி மந்த் ஒரு 25 வெஹிக்கிள்ஸ் வந்து ஃப்ளோட்டிங்லேயே தான் இருக்கும். ஆஃப்டர் சேல் வந்து நம்ம சர்வீஸ் வாரண்ட்டி எல்லாமே கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சர்வீஸ் வாரண்டினா 3 மாதத்துக்கு மட்டும்தான், 4 மாதத்துக்கு மட்டும்தான் கிடையாது. எங்கிட்ட வண்டி வாங்கிட்டு போனீங்கன்னா எப்போ வேணாலும் எங்களை கூப்பிட்டு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நாங்கள் சரி பண்ணி தருவோம். அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்படியே நம்ம வியூஸ் வந்து இங்கே வாங்கினாங்கன்னா ஒரு ஸ்டார் காஸோட ஃபேமிலி பார்ட் ஆகிடுற மாதிரி 100% எங்களுக்கு வந்து ஃபேமிலி பார்ட்டாக தான் ஆயிடுறாங்க. அவங்க எங்கே போனாலும் நல்லது கிடையாது. தீபாவளி பொங்கலுக்கு எங்களுக்கு கிரீட்டிங் வாழ்த்து சொல்கிறாங்க, எங்களுக்கு ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதுமாதிரி தான் எங்களுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் இருக்காங்க. என்ன காரணம்னா அவங்க கனவு நாங்கள் நிறைய தரோம். எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணுன்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ட்ரீமு. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் பங்களான்னு தான் சொல்லுவாங்களே தவிர பங்களா காருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எடுத்தவொன்னே வர்றது காரு தான், மனசில் எல்லார் மனசுலையும் இருக்கிறது. அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ரீமை வந்து நாங்கள் பூர்த்தி பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம். அதுதான் செஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். நிறைய பேர் கல்ஃப் கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் இங்கேருந்து வேலைக்கு போனவங்க, வெளிநாட்டு வேலை நிமித்தமாக போனவங்களுக்குலாம் வண்டி வந்து என்கிட்ட வந்து வீடியோ பார்த்துட்டு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு ஆன்லைன்லேயே ஒரு 50,000 1 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு லோன் பண்ணி நானே கொண்டு என் டிரைவர் போட்டு விட்டுட்டு வரேன். இதெல்லாம் நடந்திருக்கு. சூப்பர். ஆமாம், ரியலி இதெல்லாம் நம்ம சேனலில் தான் சாத்தியப்படுது. இவ்வளோ விஷயம் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றி கேட்குறதுக்கு எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னும் டிலே பண்ணாமல் நம்ம வீடியோ உள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டுருக்கீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சீக்கிரமாக அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியோட பாட்டாயிடுங்க. மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம எப்போ இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறோமோ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ரீச் ஆகும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உள்ள போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டார் காஸோட லைன் அப்பில் ஃபர்ஸ்ட் வண்டி எங்கே உங்களுக்கு ஒரு ஹேட்ச்பேக் கொண்டு வந்திருக்கோம், ரெனால்ட் பிராண்ட்லேருந்து இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வண்டி பார்க்குறோன்னா இது ரெனால்டு குயிட். இது குயிட்டில் வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு, பெட்ரோல் வேரியண்ட்டில் இது 2016 மாடலு, செகண்ட் ஓனரு, 23,000 கிலோமீட்டர் போயிருக்கு. வண்டி வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 320 கோட் பண்ணுறோம். இன்சூரன்ஸ் ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு, 1 இயர் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவோம். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 50,000 இல்லை 40,000 ஒரு 30,000 எவ்வளோ கையில் இருக்கோ கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல்லாகவே. ஓகே சார், நெகோஷியபிள் ப்ரைஸ் சார்? ஆமாம், 320 அப்சலூட்லி. அது என்ன பார்த்தீங்கன்னா 320 கேட்குறோம், ஆஸ்கிங் ப்ரைஸ் தான் இது. பட் இது நம்ம வந்து ஒரு 3.5 கூட க்ளோஸ் பண்ணலாம், நம்ம பண்ணித்தரலாம். ஆமாம், நேரில் வந்துட்டால் டீல் பண்ணலாம் நம்ம. ஓகே, இப்படி எவ்வளோ சார் மைலேஜ் தரும் சார்? இது ஆல்மோஸ்ட் வந்து 25 ஈஸிலி கிடைக்குது சார். நான் வந்து ஆக்சுவலி பெங்களூர்லேருந்து வந்தேன், 25 கிலோமீட்டர்ஸ் எனக்கு வந்தது சாலிடாக. லாங்கில் வந்து 25 கண்டிப்பாக வருது, லோக்கலுக்கு வந்து 22 வரும் சார். 20-22 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் வரும். ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு சூப்பர் மைலேஜ் கொடுக்குற வண்டி. நம்ம லைனை போகிற அடுத்த வண்டி இங்கே ஹுண்டாய் பிராண்ட்லேருந்து ஸ்டார் காஸ் ஸ்பெஷாலிட்டி வெர்னா இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஏகன் வணக்கம். நம்ம ஸ்டார் காஸ்னாலே எல்லாருக்குமே தெரியும், நம்ம வெர்னா தான் அதிகமாக டீல் பண்ணுறோன்ட்டு. இப்போ நம்ம லைனப்பில் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா 2014 மாடல் வெர்னா. வெர்னா ஃப்ளூடிக் 2014 செகண்ட் ஓனர் டீசலு. மைலேஜ் வந்து 74,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு வண்டி. 590 கேட்குறோம், ஆக்சிங் ப்ரைஸ் தான்.
பட் அதுலேயே நம்ம கம்மியாக கொடுக்கலாம். நம்ம பேசின அந்த டேபிள் வந்தீங்கன்னா நம்ம கம்மி ஜாஸ்தி பண்ணி தரலாம். அட் சேம் டைம் இது கூட ஒரு 50 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் நம்ம லோன் பண்ணி தரலாம். த்ரோட்டு தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி தரோம். அட் சேம் டைம் இந்த 590 ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நம்மக்கிட்ட. எல்லா வண்டியிலையுமே நம்ம நெகோசியேஷன் இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம டீல் பேசலாம். நம்ம லைன் போகிற அடுத்த பாருனா இங்கே ஒயிட் கலரில் இருக்குது, இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2013 மாடலு, இது வந்து ட்ரிச்சி ரிஜிஸ்ட்ரேஷனு TN45. இது பார்த்தீங்கன்னா 2013 சிங்கிள் ஓனர் 1.6 SX டீசல் தான். இது நம்ம ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 540 கேட்குறோம் சார். இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இன்சூரன்ஸ் ஆல்சோ லைவில் இருக்குது. வண்டி கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு. வண்டி எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. இது கூட தட் இஸ் ஆல்சோ நம்ம இது கூட நம்ம வந்து லோன் பண்ணி தரோம். ஜஸ்ட் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் லோன் பண்ணி தரோம் சார். வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே சார், நம்மக்கிட்ட 4 வர்ணா இருக்குது சார், ஆல்ரெடி ஒன்று பார்த்துருவோம். வர்ணா எவ்வளோ மைலேஜ் சார் வரும் சார்? வர்ணான்னு எடுத்துக்கிட்டாலே மினிமம் சார் டீசல் வண்டி வந்து 20, அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் கம்பெனி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 23.9 கொடுக்குறாங்க. அதாவது 24 கிலோமீட்டருக்கு 0.1 தான் கம்மியாக கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த வண்டி கூட நான் ட்ரிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 23 கிலோமீட்டர் சாலிடாக கிடச்சிது. நானே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இந்த வண்டியில். ஸோ அதனால் 20 கிலோமீட்டர் கண்டிப்பாக நம்ம வந்து நம்பி கிடைக்கும், நம்பலாம். அதுக்கு மேலே கூட கிடைக்கும், சில வண்டியில் கிடைக்கும். இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 23 கிலோமீட்டர் கிடைக்குது. பெட்ரோல் வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 17 கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 கிடைக்கும் சார். இதுதான் சார் டேர்னாங்க. நம்ம லைனை போகிற அடுத்த வரனா இங்கே கிரே கலரில் இருக்குது, ஆல்ரெடி சில்வர் அண்ட் ஒயிட் பார்த்துருவோம். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சார் இது அகைன் வந்து நம்ம வரனா தான் பார்க்குறோம். இது வந்து 2012, இது வந்து SXO. SXO-னா ஆப்ஷனலில் வரும். ஆப்ஷனலில் ஆர் அப்படி என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா கீலஸ் என்ட்ரி வரும், 6 ஏர் பேக் வரும். அப்புறம் மற்றபடி அலைவில் ஏபிஎஸ் எல்லாமே இன்க்ளூசிவாக வரும். இது பார்த்தீங்கன்னா அலைவில் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, ஏர் பேக் இருக்குது. எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது, ஒரு முக்கியமான நம்பர்ட்டு இருந்திருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா டிஓ பண்ணால் தான் வண்டி தருவோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் பேரில் வண்டி மாற்றுற மாதிரி ஆகிடுச்சு, மாற்றி தான் கொடுக்குமா அப்படின்ட்டாங்க. அதனால் மாற்றிட்டோம் எங்கள் பேரில். ஆக்சுவலி இது வந்து 2 என்ட்ரி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா 2012, 2 ஓனர் ஆகிருக்கு. 540 கேட்கணும் சார். 5,40,000 ஃபிக்ஸ் ப்ரைஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெகோஷியபிள் ஆன் டேபிள். நம்ம லைனப்பில் ஆல்ரெடி 3 வர்ணா பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் வர்ணா பிளாக் கலரில் இருக்குது, இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். வணக்கம் சார், இது வந்து நம்ம பிளாக் கலர் வர்ணா பார்த்தீங்கன்னா இது 1.6 டீசல், 2012 சிங்கிள் ஓனர் தான். இதில் பார்த்தீங்கன்னா அலைவில் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாம் வந்துடும் இன்க்ளூடிங்காக. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அலாய் வீல் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து இம்போர்ட்டட் அலாய் வீல் வாங்கி போட்டிருக்காங்க. ரொம்ப வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது, லோ மைலேஜ், பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்தேன், வண்டி நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக் தான் கேட்குறாங்க, ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க. இது கூட நம்ம வந்து 30 ரூபா 40 ரூபா இருந்தால் லோன் பண்ணி கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் ஆன்சோ லைவில் இருக்குது. வண்டி எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது. பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதத்துலேயே இந்த மார்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 20 டேஸ்லேயே நம்ம பிளாக் கலர் வேணாவே நம்ம 3-4 வண்டி போயிருக்கு நம்மகிட்ட. இப்போ அடுத்து இது ஒரு வண்டி தான் இருக்குது பிளாக்கு. இதுவும் ஆக்சுவலி சீக்கிரம் வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமாம், சொல்கிற மாதிரியே ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பிளாக் கலர் ஷைனிங்காக ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்ம பார்த்துருவோம். 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கேன். நீங்கள் வந்து என்ன வண்டி என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். நம்ம லைனப்பில் பிளாக் கலரில் ஹியூண்டே வர்ணா பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வர்ணாவில் ஒரு எஸ்யூவி ஸ்டைலில் வண்டி வேணும்னா இங்கே பிளாக் கலரில் டஸ்டர் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் சார். இது வந்து 2015 டஸ்டரு, அது ரெனால்ட் டஸ்டர். 2015 மாடல், சிங்கிள் ஓனர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 85 PS, 110 PS, 85 PS, 2 வேரியண்ட் வருது. டீசலு பெட்ரோலும் வருது, டீசலும் வருது. இது வந்து டீசலு. அது மைலேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து 56 என்னமோ போயிருக்கு. சிங்கிள் ஓனர் தான். இது பார்த்தீங்கன்னா 600,000 கேட்குறாங்க ஆஸ்கிங் ப்ரைஸு. நம்ம இன்னும் 630 கேட்டாங்க, இப்போ 6 ரூபா கேட்குறாங்க ஃபைனலாக. இது கூட ஒரு 50,000 தான் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. வண்டி சிங்கிள் ஓனர் மெயின்டென்ஸ், ஒரு லேடி ட்ரைவ் பண்ண வண்டி. ரொம்ப நல்லாயிருக்கும், வந்து பாருங்கள். பிளாக் கலர் வந்து ரொம்ப ரேராக தான் வரும் எங்கிட்ட. ஆமாம், ரேராக தான் வரும் பிளாக் கலர். பார்த்தீங்கன்னா உடனே வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், உடனே போயிடும் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார் காஜில் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டுருக்கோம். அதே மாதிரி பிளாக் டஸ்டரோட சேர்ந்து ஒரு ஒயிட் டஸ்டர் கூட எங்கள் ஸ்டாக்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் சார். இது வந்து நம்ம பிளாக் பார்த்தோம் டஸ்டர், அடுத்து அகைன் பார்த்தோம்னா ஒயிட்டு. இது ஒயிட் டஸ்டர்லேயே இது வந்து RX-Z டாப் மாடல். இது ஃபுல்லாக ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள். இது அலாவில் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடும். சிங்கிள் ஓனர் தான் இது வெஹிக்கிள். இது டாப் மாடல்ன்றதுனால 2013 இருந்தாலும் இது வந்து 575 கேட்குறாங்க கஸ்டமரு. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா டாப் மாடல் மிடில் மாடல்ன்றதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. மாடல் வந்து அது ஏற்கனவே பார்த்தது 15,
இது வந்து 13, இது வந்து 5.5 ரூபா கேட்குறாங்க. இது நம்ம கம்மி ஜாஸ்தி பண்ணி தரலாம், இது கூட 50 ரூபா டவுன் பேமெண்ட் தான், லோன் பண்ணி தரோம் சார். இது கூட பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். ஏற்கனவே நம்ம வெர்னா பார்த்தோம் இல்லைங்களா, வெர்னா மாதிரியே இது வந்து டஸ்ட் வரும். 20 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் மைலேஜ் தருது, டீசல் வேரியண்ட். நம்ம லைனப்பில் அடுத்தது மாத்தி சுசுகி பிராண்ட்லேருந்து ஒரு வண்டி இருக்குது. எந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம்? வணக்கம் சார். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் ஹூண்டையில் பார்த்தோம், அடுத்து ரெனால்டில் பார்த்தோம், அடுத்து மாருதி ஃபேமிலியில் ஒரு ப்ரீஸா இருக்குது. இது ப்ரீஸா வந்து ஆக்சுவலி இது டீசல் வேரியண்ட்டு தான், விடிஐ டீசல் வேரியண்ட். இது கூட மைலேஜ் உங்களுக்கு நல்லா தரும், 20 அரௌண்ட் 20 தரும். விடிஐ டீசல் 2016 மாடலு, சிங்கிள் ஓனர், 725 ஆஸ்கிங் ப்ரைஸ். அலாய்வில் வராது இதில், விடிஐயில் ZDIல தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7.25 கேட்குறோம். இதுவும் கம்மி ஜாஸ்தி கொடுத்துடலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வண்டி கூட சொன்ன மாதிரி நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், அதுவும் லோ டவுன் பேமெண்ட் தான். நோ மேட்டர் என்ன வேரியன்ட் நீங்கள் பார்க்குறீங்க, என்ன மாடல் இயர் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஸ்டார் காசில் சொன்ன ஸ்டார்டிங்கில் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ், டவுன் பேமெண்ட் எல்லாமே ஒரே ஐடியா தான் இருக்கும். நம்ம லைன் போகிற அடுத்த வண்டி இங்கே மஹேந்திரா பிராண்ட்லேருந்து ஒரு எஸ்யூவி இருக்குது, 7-சீட்டர் வண்டி. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் சார். வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் வந்து ஸ்கார்பியோ. ஸ்கார்பியோ வந்து பார்த்தீங்கன்னா 2013 மாடல், சிங்கிள் ஓனர், டீசல் வண்டி. லோ மைலேஜ் தான் போயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 45-50 தான் போயிருக்கு வண்டி. லோக்கல் யூஸ் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது, ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை வண்டி. 4 டயர் பிராண்ட் நியூ அப்போ தான் போட்டாங்க, போட்டு கொண்டு வந்து இங்கே விட்டாங்க விற்கிறதுக்கு. இது கேட்டிங்கன்னா 6 லட்சம் கேட்குறாங்க. இது கூட நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் ஃப்ரெண்ட்ஸ். லோ மைலேஜ், சிங்கிள் ஓனர், வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது கூட பிளாக் கலர் பண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி பிளாக்கே வந்தது, நிறைய மூமெண்ட் ஆகிடுச்சு. இது மட்டும்தான் நம்ம இதெல்லாம் நம்ம ஆடில் போடல, போன மாதம் நம்ம போட்டதோட சரி, இடையில் வந்த வண்டிங்க, இந்த அடுத்த லாட்டில் வந்த வண்டிங்க, அதில் பிளாக் இது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ரேர் கலர் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கம்மியாக நான் பண்ணித்தரேன். ஓகே, இந்த இயர் மாடல் சார்? 2013 சிங்கிள் ஓனர் சார்.